எஸ்வி தமிழ் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடியோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு எங்களோட சேனலோட கவ் ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல் வீடியோவில். அதோட ஃபோட்டோ கொஞ்சம் விரிவாக பார்க்குறோம். பார்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸுக்குள்ளே நாங்கள் வந்து 2 செகண்டுக்குள்ளே நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் என் யூடியூப்போட ஃபோட்டோ, கவ் ஃபோட்டோ ஒன்று. இது நீங்கள் மொபைலில் பார்க்கவே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ எஸ்பிஏன்றது எங்களோட லோகோ, இங்கெல்லாம் தமிழ் டெக் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் பார்க்கும்போது விளங்கியிருக்கும், ஈபே, அமேசான், டெராஸ் ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் இருக்குது. இங்கே ஸ்டடி பண்ணி கொண்டிருக்க மாதிரி இருக்குது. அது வந்து ஆன்லைன் லேர்னிங் என்ன மாதிரி அப்படின்றத பற்றி தான் இதில் போட்டிருக்கு. அடுத்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இதிலேயே உங்களை விளங்கியிருக்கும் பேப்பால், பெயினியர் இதெல்லாம் என்ன மாதிரி இருக்குது, அதை பற்றியும் ஆன்லைன் ஷாப்பிங் என்ன மாதிரி இருக்கும். இது கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது என்ன மாதிரி நல்லா இருக்குதா, இந்த லோகோவில் ஏதாவது ஒரு ஏதாவது அட்டாச் பண்ணணுமா என்ன மாதிரி பார்த்து உங்களோட கமெண்டில் போட்டிங்கன்னா நாங்கள் அதையும் சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொள்ள முடியும். ஓகே, இப்போ வந்து போன வீடியோவில் வந்து எனக்கு பிரேவின் ரவீந்திரால் வெரி யூஸ்ஃபுல் மெசேஜ்னு போட்டிருக்கேன். அதாவது ஹவு டு கிரியேட் டரா செல்லர் அக்கௌண்ட் ஆன்லைன் மேக் மணி இன் தமிழ் என்று போட்ட வீடியோவுக்கு தான் அது வந்து வெரி யூஸ்ஃபுல்னு போட்டிருக்கார். நன்றி பிரவீன் அண்ணா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசித்ரா ஈஸ்வரா வந்தவர் டாப் ஜம்பிங் பற்றி போட்ட வீடியோவுக்கு கமெண்ட் அடிச்சிருக்காங்க. அடுத்த வீடியோவை வந்து பேப்பல் அக்கௌண்ட் வந்து எப்படி சில்லங்களில் கிரியேட் பண்ணுறதுன்ற பற்றி போட சொல்லி. ஸோ வழங்கியிருக்கும் இந்த வீடியோ வந்து எப்படி பேப்பல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது என்ற பற்றி தான் இருக்கும். ஓகே, அப்புறம் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே, அப்போ அடுத்ததாக நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னால் வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முதலாக வாரீங்கன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்கோ. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா google.com போய் பேபால் அண்டாடிங்க. ஓகே, பேபாலில் போயிட்டு நாங்கள் வந்து லாக்இன் பண்ணுறோம். ஓகே சாரி, லாக்இன் பண்ணுறோம். ஓகே, சைன் அப் பண்ணுறோம். ஓகே, சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து தான் வரும். முதலாக வந்து பர்சனல் அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட். சில்லங்களை வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண இயலாது. அதாவது கிரியேட் பண்ணலாம், ஆனால் பண்ணிங்கன்னா வித்ட்ரோ பண்ண இயலாது. மணி வந்து சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், பட் வித்ட்ரோ பண்ண இயலாது. அந்த இஷ்யூஸ் ஒன்று இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதில் என்ன, பிலிப்பீன்ஸ் வேறு கண்ட்ரிக்கு சேஞ்ச் பண்ணிட்டு தான் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்டா, நீங்கள் வந்து இந்த இன்டர்ஃபேஸுக்கு வந்துட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கோனரில் வந்து உங்களோட இந்த கொடி இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நாட்டுடைய இதுவும் வரும். அதெல்லாம் கொடுக்க வேண்டிய நாடு வந்து பிலிப்பைன்ஸ், சில்லங்கா இல்லை, பிலிப்பைன்ஸ் கொடுக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகே, கொடுத்தீங்கன்னா இங்கே பிலிப்பைன்ஸுக்கு மாறிடும். பிலிப்பைன்ஸுக்கு மாறினா மேலே பார்த்தீங்கன்னா paypal.com PH என்று வரும். இது வந்தாலே அது பிலிப்பைன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து கிரியேட் பண்ணலாம். இவ்வளோ காலம் வந்து இந்த பேபால் அக்கௌண்ட் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் போய் தான் கிரியேட் பண்ணுறது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் போய் கிரியேட் பண்ணலாது. கிரியேட் பண்ணுறேன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் கோட் கேட்குறாங்க. ஸோ நாங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டில் போய் கிரியேட் பண்ண இல்லாது. அதுக்கு பதிலாக தான் நாங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் போய் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் போய் எப்படி கிரியேட் பண்ணுறது என்றதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் பேபால் பிலிப்பைன்ஸுக்கு மாற்றியாச்சு, எல்லாம் சரி. ஓகே, இப்போ நாங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். சரியோ, இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பேபால் டுடே ஃபார் ஃப்ரீன்னு வந்திருக்கு. இதில் பிஸ்னஸ் அக்கௌண்ட், உங்கள் டைப் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஓகே, இதில் வந்து கேட்டுருக்காங்க கொஞ்சம் குவெக்ஷன், அதை நாங்கள் பதிலளிக்கணும். மை ப்ரைமரி யூஸ் இன் பேபால் இஸ், நீங்கள் என்னத்துக்காக யூஸ் பண்ணுறீங்க, மணியை ரிசீவ் பண்ணுறக்கா, இல்லை சென்ட் பண்ணுறக்கா, இல்லை இரண்டுமா, இல்லை உங்களுக்கு தெரியலையா அந்தவன். இப்போ நாங்கள் ரிசீவ் பண்ணுறக்கும் சென்ட் பண்ணுறக்கு தான் நான் அந்த பேபால் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து நாங்கள் வந்து மூன்றாவது இருக்கிற போத் ஆஃப் இந்த போ அதை கொடுத்தா சரி. ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா ஐ ஆம் லுக்கிங் டு அக்செப்ட் பேமெண்ட். நீங்கள் எதில் உங்களுக்கு இந்த பேமெண்ட்லாம் வருதுன்றது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சரியான எல்லாத்தோடையும் பொருந்துறதை பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் ஓ ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் eBay freelance.com இதான் வந்து எல்லாத்தோடையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பொருந்துது.
நீங்கள் ட்ரப் ஷிப்பிங் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு இதோட தான் பொருந்தும். ஸோ வந்து நீங்கள் இதை கொடுத்து கொள்ளுங்க. மூன்றாவது வந்து எவ்வளோ வேல்யூ வந்து உங்களுக்கு மந்த்லி வரும் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க. நாங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியுதோ அவ்வளோ தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து இப்போ நான் குறைவாக போட்டுட்டு எங்களுக்கு வந்து அதுக்கு மேலே மணி வந்துச்சுன்னா எங்களோடய அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும். அதனால தான் நாங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கோ அதை கொடுக்குறோம். ஸோ மோர் தேன் 4 ml PHP அதை கொடுக்குறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்தா சரி ஓகே இதில் எல்லாம் முடிஞ்சது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். எனக்கு வந்து பேஜ் லோட் ஆகிக்கணும்னு இருக்குது. இந்த நெட்ஒர்க் சில கூட பேஜ் லோட் ஆகுது. ஓகே இப்போ இதில் கேட்டிருக்காங்க இமெயில் அட்ரஸ் கொடுக்க சொல்லி. நான் இப்போ இதுக்கு இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணல, நான் ஒரு ஃபேக் இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணி தான் செய்ய போகிறேன். ஸோ ஆனால் நீங்கள் வந்து சரி நீங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணி உங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இமெயில் அக்கௌண்ட் வந்து ஒரிஜினலாக கிரியேட் பண்ணிவிட்டு அதை எதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சில டைமில் உங்களுக்கு ப்ளாக் ஆகிச்சேன்னா உங்களால் ஒன்றுமே செய்யலாம் போயிடும். ஸோ அதனால் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுவோம். இதுக்கண்டு தனியாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். இமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இதில் கொடுத்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறபடியாக நான் ஃபேக் அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணுறேன். ஓகே இதில் நான் ஒரு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கோப்பி பண்ணுறேன். இதில் எப்படி ஃபேக் இமெயில் கிரியேட் பண்ணுறதுன்ற பற்றி முதல்ல வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவர்களுக்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் கிளிக் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கோ. ஸோ கோப்பி கொடுத்தாச்சு. ஓகே இதில் வந்து இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். ரைட் இப்போ கண்டினியூ கொடுத்தாச்சு. இப்போ பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் பாஸ்வேர்ட் வந்து ஆன்லைன் கொடுப்போம். ஆன்லைன் சம்திங் யா இந்த இதில் பாஸ்வேர்ட் வந்து நீ கொடுக்கணும் வந்து ஒரு கேபிட்டல் எழுத்து கொடுக்கணும். சாரி பே பண்ணுங்க வரேன். யா ஒரு கேபிட்டல் எழுத்தும் அப்புறம் சிம்மல் எழுத்துக்களும் அப்புறம் நம்பர்ஸ் சம்திங் இதான் நம்பர்ஸும் அப்புறம் சிம்பிள் டாட் இல்லாட்டி ஆரோ அப்படியே சிம்பிளும் கொடுக்கணும். ஸோ வந்து கேபிட்டல் எழுத்து சிம்மல் எழுத்து நம்பர்ஸ் சிம்பிள் இந்த நாலும் கொடுக்கணும் பாஸ்வேர்ட்டுக்கு. கொடுத்தா தான் இதில் கண்டினியூ பண்ண முடியும், இல்லாட்டி கண்டினியூ பண்ண விடாது. ஓகே நாங்கள் கண்டினியூ கொடுக்குறோம். கொடுத்தீங்கன்னா உங்களை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களோட பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். சரி இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடங்கள் இருக்குது. இதில் வந்து நாங்கள் எங்கள்கிட்ட அட்ரஸ் கொடுக்க இயலாது. அப்படி எங்கள்கிட்ட அட்ரஸ் கொடுத்தோம்னா பிளாக் ஆயிடும். ஓகே ஸ்ரீலங்கா அட்ரஸ் ஒன்றும் கொடுக்க இயலாது ஸ்ரீலங்கா அட்ரஸ். ஸோ இதில் வந்து நான் பிலிப்பைன் அட்ரஸ் தான் கொடுக்கணும். இது எப்படி சேர்ந்து காட்டுறேன்னா ஓகே மேலே வந்து ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து சும்மா நார்மலாக கொடுக்குறோம் எஸ்வி. ஓகே ஃபஸ்ட்டு போடலாம் எனக்கு. ஸோ தமிழ்நாடு கொடுப்போம். இங்கே டெக்னு அடிக்கிறோம். ஓகே இதில் வந்து உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் என்ன என்ன கம்பெனியில் செய்ய போகிறீங்க, உங்களோட கம்பெனி நேம் சும்மா பொய்க்கு கொடுக்காதீங்க. உங்களோட ஒரு நல்ல ஒரு நேமாக கொடுங்க. இப்போ ஸ்ரீலங்கன் ட்ரேடர்ஸ் இல்லாட்டி ஸ்ரீலங்கன் ஸ்டோர் ஏதாவது நல்ல ஒரு பிராண்டட் மாதிரி உங்களுக்கு தெரியிற ஒரு உண்மையான ஸ்டோர் நேம் இல்லை நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ஸ்டோர் அப்படி ஒரு ஸ்டோர் நேமை கொடுங்க. ஸோ நாங்கள் வந்து எஸ்எல்னு போகிறோம் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஸ்டோர். ஓகே இதில் வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. நாங்கள் ஃபோன் நம்பர் வந்து இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் ஸ்ரீலங்கா ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கன் நம்பர்ஸ் வரும் 94. ஓகே ப்ளஸ் 94 வரும். அதை கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் உங்கள் நம்பர் ஃபோன் நம்பர் ஒரிஜினல் ஃபோன் நம்பரை கொடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இதில் நீங்கள் ஒரிஜினல் ஃபோன் நம்பர் கொடுக்கணும், கொடுத்து கொள்ளலாம் இல்லை நீங்கள் இதெல்லாம் ஒரிஜினல் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வெரிஃபிகேஷன் கோட் வரும் உங்களோட ஃபோனுக்கு. அதை அதை நீங்கள் திருப்பி கொடுக்குறதுக்கு இதில் நீங்கள் ஒரிஜினல் ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் செய்யலாம். இதில் ஃபேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோட் போயிடும். ஸோ ஒன்றும் செய்ய இயலாது. ஸோ நீங்கள் உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரிஜினல் ஃபோன் நம்பரை கொடுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஸோ நார்மலாக அடைக்கிறேன் 2 3 4 5 6. ஓகே சும்மா நான் ஃபேக் ஒன்று கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் இதில் வந்து உங்களோட ஒரிஜினல் ஃபோன் நம்பரை கொடுங்க. ஓகே இங்கே அதை வந்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஓகே இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறது, பிஸ்னஸ் அட்ரஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்கணும். இதில் வந்து உங்களோட ஒரிஜினல் ஸ்ரீலங்கா அட்ரஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே இப்போ இது ஈஸியான வழிமுறை என்னென்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்க. பண்ணிவிட்டு கூகுளில் கிளிக் பண்ணி கூகுள் ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு பிலிப்பைன்ஸ். ஓகே பிலிப்பைன்ஸ் கேஸ் ஸ்டேஷன் நோமலா பிலிப்பைன் கேஸ் ஸ்டேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆயிடும். ஓகே இப்போ கிளிக் பண்ணி நான் இப்படி ஓப்பன் பண்ணுறேன்.
ஓகே. இதில் பிபிடி பிடிடி கேஸ்டேஷன் இது பிலிப்பியன்ஸில் இருக்குது. இட்ஸ் ஓகே, நான் வேறு எதுவும் பார்ப்போம். ஓகே இதை பார்ப்போம். இது இ கேஸ் பிலிப்பைன்ஸ், இதுவும் பிலிப்பைன்ஸில் இருக்கிற ஒரு கேஸ் ஸ்டேஷன். இதில் வாரதை நாங்கள் வச்சு டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, இதில் கேட்டிருக்காங்க என்ன, ஜிப் கோட் கேட்டிருக்காங்க. ஜிப் கோட் வந்து இதில் 4408 தான் ஜிப் கோட்டாக இருக்கும். ஓகே ஓகே, இதில் வந்து சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ சிட்டி வந்து மேபி தா தான் இருக்கும். ஸோ நாங்கள் அடித்து பார்க்க வரும். ஸோ வராது. ஸோ கோப்பி பண்ணி போட்டு தான் இருக்கும். ஸோ நாங்கள் அதை வந்து அங்கே பேஸ்ட் பண்ணுறோம். சாரி, இது வந்து ப்ரொவின்ஸாக இருக்கும் மேபி. யா, மாற சொல்லிட்டேன். ரெண்டாவது சிப் கோட்டுக்கு அடுத்ததாக இருக்கிறத வந்து ப்ராவின்ஸ். ஓகே, நீங்கள் அதில் டைப் பண்ணி உங்களுக்கு வந்துருக்கும். நான் வந்துட்டு ஸோ கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா சிட்டி கேட்டிருக்காங்க. சிட்டி வந்து பிஐஎல்ஐ தான் இருக்கும். ஸோ நாங்கள் அதையே கொடுக்குறோம், பிஐஎல்ஐ. அப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் அப்படியே கோப்பி பண்ணி போட்டு அதையும் பேஸ்ட் பண்ணி விடுறோம். சரியோ, இப்போ நாங்கள் எல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, பட் இது கொடுக்கலாம் கொடுக்காம விட்டாலும் பிரச்சனை இல்லை, முக்கியம் இல்லை, அவசியம் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட அக்ரிமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒத்து வரீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் டிக் பண்ணிவிட்டு அக்ரியன் கண்டினியூ கொடுத்தா சரி. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்கிற உண்டு, இந்த அட்ரஸ் என்ன கொடுத்தீங்களோ அதை எங்கேயாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லாட்டி ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வைங்க. இதில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, இதில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க, என்ன ஸ்டோர் நேம் கொடுத்துருக்கீங்க, ஃபோன் நம்பர், இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர்கிட்ட சேவ் பண்ணி வைங்கோ. ஏனென்னா பிரச்சனை வந்துட்டுனா இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க, உங்களோட அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறது நல்லா. ஓகே, அவங்களே அக்ரிகன் கண்ணு கொடுத்து நாங்கள் அடுத்ததுக்கு போகிறோம், அடுத்த செட்டப்புக்கு போகிறோம். எனக்கு வந்து பேஜ் லோட் ஆகி கொண்டிருக்கு. ஓகே, இதில் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட பிஸ்னஸ் டைப். இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ், இண்டிவிஜுவலாக, கோஆப்ரேஷனாக, பார்ட்னர்ஷிப்பாக, அப்படி இருக்குது. நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் அதை கொடுக்குறோம். ஸோ நான் சோலோவாக தான் செய்கிறோம். ஸோ அதை கொடுக்குறோம். ஓகே, இதில் வந்து என்ன ஐட்டங்கள் ரெண்டுமே கேட்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஏதாவது இது ஒன்று ஸ்டோர், என்ன ஸ்டோருண்டு அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று கொடுக்க தான் வேணும். ஸோ நாங்கள் சும்மா ஃபேமிலி க்ளோத்திங் ஸ்டோருன்னு கொடுக்குறோம். அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ண வரும். அதில் உங்களுக்கு ஒன்று பார்த்து உங்களை செட் ஆகிறோண்டா கொடுத்தா சரி. இது பிஸ்னஸ் யூஆர் கேட்டிருக்காங்க, உங்கள்கிட்ட இருந்தால் போடலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஓகே, கண்டினியூ கொடுத்து அடுத்த செட்டப்பு போகிறோம். ஓகே, இதில் டெல்லஸ் மோ அபவுட் யூ கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஐடி, ஐடி டாக்குமெண்ட், அட்ரஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, நாங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறோம். டேட் வந்து சும்மா கொடுக்குறேன், 20 மார்ச் 1995 சம்திங். ஓகே, கொடுத்தாச்சு. இதில் அட்ரஸ் மாற்ற வேண்டாம், நேஷனாலிட்டி பிலிப்பைன்ஸ். ஓகே, இதில் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நேஷனல் ஐடி கார்டு கொடுக்கலாம், பாஸ்போர்ட், இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக டிரைவிங் லைசன்ஸ் வந்து எடுத்துடலாம். அதனால் வந்து நாங்கள் டிரைவிங் லைசன்ஸை கொடுக்குறோம். ஸோ நீங்களும் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்து கொள்ளுங்க. இப்போ இதில் நான் டைப் பண்ணுறத அப்படியே பார்த்து, அதே அப்படியே பார்த்து டைப் பண்ண தேவையில்லை, நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. முதலாவது எழுத்து வந்து கேபிட்டல் சம்திங். ஓகே, ஏதாவது கேபிட்டல் கேபிட்டல் எழுத்து கொடுங்க, கேபிட்டல் இங்கிலீஷ் லெட்டர்னு கொடுத்து போட்டு அங்கால வந்து ரெண்டு இலக்கம். ஓகே, அதுக்கப்புறம் டேஷ், அப்புறம் ரெண்டு இலக்கம், அப்புறம் டேஷ், அப்புறம் வந்து ஒரு 6 இலக்கம் கொடுத்தா சரி. ஸோ வந்து 8 5 நான் சும்மா நம்மளாக கொடுக்குறேன். ஓகே, ரெண்டம் நீங்கள் சும்மா கொடுக்கலாம், எந்த நம்பர்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு 6 இலக்கம். அதாவது முதலாவது எழுத்து வந்து கேபிட்டல் இங்கிலீஷ் லெட்டர், அப்புறம் அதோட சேர்த்து 2 இலக்கம், அப்புறம் டேஷ், அப்புறம் 2 இலக்கம், அப்புறம் டேஷ், அப்புறம் 6 நார்மல் இலக்கங்கள் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வந்து பிலிப்பைன்ஸில் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கும் அந்த ஃபார்மெட். ஸோ நீங்கள் அப்படின் ஒரு ஃபேக்கான இதை கொடுத்தா சரி. அப்புறம் வந்து இதில் அட்ரஸ் பற்றி கேட்டிருக்காங்க, திருப்பி ஃபில் பண்ண தேவையில்லை. இதில் வந்து சேம் டூ பிஸ்னஸ் அட்ரஸை கொடுத்தீங்கனாலே ஓகே, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கொள்ளும்.
ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் இல்லாட்டி ஃபோட்டோன்னு எடுத்து வச்சுக்கொள்ளணும். அப்புறம் ஏதாவது பிரச்சனை வரைக்கும் இந்த டிரைவிங் லைசன்ஸ் நம்பர்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளணும். ஓகே, இப்போ நாங்கள் சப்மிட் கொடுக்குறோம். ஸோ இந்த வேலை முடிஞ்சுது. ஸோ சப்மிட் கொடுத்தாச்சு, எனக்கு பேஜ் லோட் ஆகி அடுத்த பேஜுக்கு போகுது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேபால் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டுது. ஓகே, இதுதான் உங்களோட பேபால் அக்கௌண்ட் இப்போ வந்து க்ரியேட் ஆகிட்டுது. இதில் வந்து சில செட்டிங்கள் இருக்குது. ஓகே, அதில் பார்க்க போகிறோம் என்னது. இது உங்களோட ப்ரொஃபைலுக்கு அதாவது செட்டிங் இதை கொடுத்து ஜியோ ப்ரொஃபைல் அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். உங்களோட இமெயில் அட்ரஸ் எல்லாம் ஷோ ஆகுது, ஃபோன் நம்பர் ஷோ ஆகுது, பாஸ்வேர்ட் இதெல்லாம் கிடக்கும். இதில் வந்து ஃபோன் நம்பரை பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டு அவங்கள ஒர்க்குன்னு போட்டிருக்கும். ஸோ அந்த ஒர்க்கை வந்து மொபைலுக்கு மாற்றணும். ஸோ இதில் அப்டேட் இருக்குது. ஸோ அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி இதில் எடிட் இருக்குது. ஸோ அந்த எடிட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒர்க்குன்னு இருக்கிறத மொபைலுக்கு கொடுத்துட்டு சேஞ்ச் நம்பர் அதை கொடுத்தா சரி. இப்போ லோட் ஆகி கொண்டிருக்குது. ஓகே, லோட் ஆகி முடிஞ்சுது. ஸோ நாங்கள் வந்து திருப்பி போய் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து முதல் ஒர்க்கில் இருந்தது இப்போ மொபைலுக்கு மாறிட்டது. முதலாக செட்டப் வந்து முடிஞ்சுது. அப்புறம் வந்து இதில் செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நாங்கள் கட்டாயம் செஞ்சே ஆகணும். அப்போ தான் ஏதாவது பிரச்சனை நடந்தால் கூட இந்த கேள்வியை கேட்கும்போது நாங்கள் ஈஸியாக கொடுத்து திருப்பி ரீகவரி பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்டேட் கொடுத்துட்டு பேஜ் லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏதாவது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் கொஞ்சம் கேள்வி வரும். இதில் ஏதாவது ஒரு கேள்வி ஒரு குவெஸ்டன் உண்டு கொடுத்துட்டு அதுக்குரிய பதில் ஆன்சர் கொடுக்கணும். அதனால் ரெண்டாவதுக்கும் ஒரு கேள்வியை கொடுத்துட்டு அதுக்குரிய பதில் ஆன்சர் கொடுக்கணும். இதுகளையும் சேவ் பண்ணி வைக்கணும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இதெல்லாம் பிறகு தேவைப்படும். ஓகே, கொடுத்து போட்டு சேவை கொடுத்த சரி. ஸோ இப்போ நான் கொடுக்கல. ஸோ எனக்கு தேவையில்லை அப்படியே கொடுக்கல. நீங்கள் கட்டாயம் கொடுத்து கொள்ளுங்க. அடுத்தாங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது. அதையும் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க ஃபோனோட. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க உங்களுக்கு ஃபோனுக்கு ஒரு காலம் கோட் ஒன்று வரும். அந்த கோட்டை கொடுத்தா தான் இந்த பேபால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி கொடுக்குற அளவு வந்து நல்ல. ஓகே, நான் க்ரியேட் பண்ணது பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஸோ இங்கே பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு இருக்குது. இப்படி தான் க்ரியேட் பண்ணி செட்டப் பண்ணி முடிக்கிறது. இதுக்கு பிறகு சில செட்டிங்கள் இருக்குது. எங்களோட பேப்பர் அக்கௌண்ட்ல கார்ட் எடுக்கணும், கார்ட் வெரிஃபை பண்ணணும், வெரிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ அந்த செட்டப் எல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ இல்லாட்டி இந்த வீடியோவில் எந்த ஆகிக்கொண்டு போகுது. ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து பாட்டிக்கொள்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு கார்ட் ஒன்று ஆட் பண்ணுறது, பேப்பர் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஒரு கார்ட் ஒன்று ஆட் பண்ணுறது, அது எப்படி நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, பேங்க்கை கால் பண்ணி எப்படி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஒரு காசை வந்து ரிசீவ் பண்ணுறது, வித்ட்ரோ பண்ணுறது, சென்ட் பண்ணுறது, அதில் பற்றி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் பார்த்து பார்ப்போம். ஸோ ஓகே, இவ்வளோ தான் அன்றைக்கு வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களோட எஸ்வி தமிழ் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, நன்றி.